ஜோதிடரசிகள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ காரிடர். உங்களுக்கு வந்து நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க, வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு வேலையில இருக்கிறப்போ நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்காம போயிட்டு இருக்கு. இதனால வந்து உங்களுக்கு மாத வருமானத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டே இருக்கு. கண்டினியூஸான மாத வருமானம் ஏற்படுத்த முடியல அப்படின்றப்போ நீங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க. இதுக்கு என்ன பண்ணணும், ஒரு சின்ன செம்பு கிண்ணம், அதுல வந்து மூடி போட்ட மாதிரி ஒரு சின்ன செம்பு கிண்ணம் வாங்கிக்கோங்க. அதுல வந்து பச்சை பயிறு போட்டுட்டு உங்களோட வீட்லயே 7 நாள் உங்களோட பூஜை அறையில வச்சுட்டு அங்க உட்காந்து நீங்க டெய்லி அந்த இன்டென்ஷன்ஸ் வைங்க. உங்களுக்கு சீக்கிரமா மாத வருமானம் ரொம்ப பெட்டரா இருக்கணும், நல்ல வருமானம் இருக்கணும் அப்படின்ற உங்களோட இன்டென்ஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு 7 நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல சுத்தமான நீரோடையில ஒரு ஆத்துல போய் இதை கொண்டு போட்டுருங்க. இதை போட்டுட்டு உங்களோட வீட்டுக்கு வந்துட்டு நீங்க வந்து உங்களோட கடவுளை இஷ்ட தெய்வங்களை வேண்டிட்டு நீங்க உங்களோட வேலைகளை பாருங்க. கூடிய சீக்கிரத்துல அதுக்குண்டான தடைகள் நீங்கி மாத வருமானம் ரொம்ப ஸ்டேபிளா இருக்க ஆரம்பிக்கும். தேங்க்யூ. ஜோதிடரசிகள் நேர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ காரிடர். இப்போ நீங்கள் வேலை வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கீங்க, ஜாப் வந்து நிறைய பக்கம் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஒரு நல்ல வேலை வந்து கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க. இந்த வழிபாட்டு முறை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஆஞ்சநேயர் கோயில் எதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு 27 நாள் தொடர்ந்து கோயிலில் போயிட்டு 9 முறை வந்து ஆஞ்சநேயரை வளம்பாங்க. டெய்லி 9 முறை ஆஞ்சநேயரை வளம் வந்து வேண்டிக்கோங்க வேலைக்காக. இது மாதிரி 27 டேஸ் கண்டினியூஸாக பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு 27வது நாள் வந்து அந்த ஆஞ்சநேயருக்கு வந்து வடமாலை போட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணினீங்க அப்படின்னா அந்த கூடிய சீக்கிரத்தில் அந்த 27 நாள்லேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம். முடிஞ்சதுனாலும் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கிடைச்சாலும் ஓகே. பட் அது 27th டேயில் வந்து வடமாலை போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள், கூடிய சீக்கிரத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். தேங்க்யூ. ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ காரிடர். இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க மெயினாக வந்து வாகனங்கள் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒரு கேப் ஓட்டுறவங்க, இல்லை ஆட்டோ ஓட்டுறவங்க, இல்லை டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்காங்க, லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பரிகாரம் ரொம்ப அருமையாக வேலை செய்யும். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடாக, வாகனம் ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற சொல்கிறேன். அதே மாதிரி அடிக்கடி ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்னாலும் அவங்களும் இந்த பரிகாரம் வந்து பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா, அவிட்டம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு நீங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்க வேல்ல எலுமிச்சை மலத்தை வந்து வேல்ல சொருகி நீங்க அங்க வந்து முருகனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வாகன விபத்துகள் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் பிசினஸ்ல அவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். அதுல எந்த தங்கு தடை இல்லாம அவங்களோட இன்கம் வந்து ரொம்ப சூப்பரா பெருக ஆரம்பிக்கும். இதை வந்து நீங்க பண்ணி பாருங்க. தேங்க்யூ.